அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோபம். கோபமா? கோபம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒருத்தரை பார்த்து கோபப்படாதீங்கன்னு சொன்னால் அவங்க எங்ககிட்ட திருப்பி ஆன்சர் பண்ணும் பொழுது, அதாவது திருப்பி எங்ககிட்ட கதிக்கும் பொழுதே கோபமாக தான் கதிப்பாங்க. நான் எனக்கு கோபமாக படுறேன், ஏன் நீங்கள் எனக்கு கோபப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க? கோபம் வந்து எல்லாருக்குமே வரும். கோபம் வராதவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்களா இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கோபமே வராது. கோபம் வராமல் இருக்கிறவங்கள பார்த்துருக்கவே முடியாது. எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் வர்றது தப்பு கிடையாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வர்றது தான் தப்பு. ஏன்னா கோபம் வந்து ஒரு பொல்லாத வியாதின்னு தான் சொல்லலாம். சுகர், கொலஸ்ட்ரால், கேன்சர் இந்த மாதிரி பயங்கரமான நோயை விட ரொம்ப பாதிப்பானது. எப்பயாச்சும் நீங்கள் கோபப்படும் பொழுது நமக்கே தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்துவோம். கத்தி கதப்பம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, கோபம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம், கோபத்தால் ஏற்படுகின்ற சண்டைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பயாச்சும் உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக யோசிச்சிருக்கீங்களா, நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி? நம்ம உடம்பு 6 மணித்தாலத்திலிருந்து 8 மணித்தாலம் வரை ரொம்ப சோர்வாகவே இருக்கும். எதை செஞ்சாலுமே மனதுக்கு ஒரு பாரமாகவே இருக்கும். ஆனால் அது ஏன் பாரமாக இருக்குது, எதுக்கு பாரமாக இருக்குன்னு எல்லாம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசை உறுத்தி கொண்டே இருக்கும். கோபம் அந்த நேரம் மட்டும்தான் வரும், ஆனால் கோபத்தால் ஏற்படுகிற விளைவுகள் மாறாது. சொல்லுவாங்க இல்லையா, தீயினால் சுட்டப்பூ நாரும், நாவினால் சுட்டப்பூ நாராதுன்னு. இந்த கோபத்தால் ஏற்படுகின்ற வாய் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, 10 செகண்ட் நம்ம கோபப்படும் பொழுது அந்த ஷாக்லேருந்து நம்ம உடம்பு மீண்டு வாரத்துக்கு சும்மா 8 மணி நேரம் ஆகுதான். ஜஸ்ட் 10 செகண்ட் கோபப்படுறதுனால அந்த டைம்ல நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. என்னென்ன பாதிப்புகள்? நம்ம கோபப்படும் பொழுது நம்மளுடைய ஆர்கன்ஸுக்கு போகிற எல்லா பிளட்டும் ரொம்பவே குறைவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமிலம் சுரக்குது. அந்த அமிலம் வந்து நம்ம ஆர்கன்ஸுக்கு வந்து நேரடியாக போகும் பொழுது அந்த ஆர்கன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 10 செகண்ட் கோபத்தால் ஏற்படுது. அதாவது 10 செகண்ட் கோபப்பட்டால் மட்டும்தான் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது, 10 செகண்ட் கோபப்படும் பொழுதே 8 மணி நேரம் ஆகுது அந்த ஷாக்லேருந்து வெளிவரத்துக்கு. ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவை கோபப்படுறோம், எத்தனை மணித்தியாலங்கள் கோபப்படுறோம், கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு எல்லாமே சரியாக வரும். ஸோ கோபப்படாதீங்க. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். என்னங்க உங்களுக்கெல்லாம் கோபமே வராதா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க, கோபம் வரும். நியாயம் இல்லாத வேலைகள் செய்யும் பொழுது கோபம் வரும். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கோபம் வரும் தான், கட்டுப்படுத்துங்க. கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தானே கேட்குறீங்க. எங்களை அறியாமல் வருகிற கோபம் வரும் பொழுது எப்படியாச்சும் 1 to 10 கவுண்ட் பண்ணுங்கள் மனசளவில். இல்லாட்டி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு பால் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்மைலி பால், அந்த பாலை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய பார்க்கும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஓவராக யோசிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாமல் இருக்க முதலாவது முயற்சி செய்யுங்க. பெரிய விஷயங்களுக்கு கோபப்படத்தான் வேணும். சின்ன சின்ன விஷயங்கள், உதாரணமாக சார்ஜர் எங்கே தானே வச்சேன், சார்ஜர் காணலை, எங்கே போச்சு, இந்த வீட்டில் எங்கே ஒரு சாமான் வச்சாலும் காணாமல் போகுது, தேவையாக அந்த கோபம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏற்படுகிற கோபத்தை நீங்கள் எல்லாமே தவிர்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களுக்கு கோபம் வரும் பொழுது தானாகவே நாங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் கோபப்படணுமா அப்படின்னு யோசிப்போம். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு நாம் கோபப்பட்டு சண்டை பிடிச்சிருப்போம், அந்த விஷயத்துக்கு குறிஞ்சு 2 கிழமைக்கு அப்புறம் நாம் பார்த்தோன்னா நமக்கே சிரிப்பு வரும். ஸோ காரணம் இல்லாமல் கோபப்படாதீங்க. ஏன்னா கோபப்படுறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு, எல்லாத்தையும் விட நமக்கு பாதிப்பு. செல்ஃப் லவ் இருக்குன்னு தானே சொல்றீங்க. உங்களை நீங்க லவ் பண்றீங்களா இருந்தா உங்க சுயநலத்துக்காக, வேற யாருக்காகவும் வேணாம், கோபப்படாம இருங்க. கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை ஃப்ரம் ஷேரா.